रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् चक्रीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामो हतस्पतितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानः आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रिकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाह भक्ताङ्गिरेणुपरतारयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वतरानुमोदनम् सर्वार्थदम् श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडिण्ड्रुम् तिन्कुरुहूरिण्ड्रुम् मरुविनियवन्पुरुणलिण्ड्रुम् अरुमरैहळन्दादिशैदान् अडीणयே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுரிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்ரீ குருகேச கிளப்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகபாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய श्रुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारम् सधारिनामानमहम् प्रपद्ये இருத்தும் வியந்தென்னை என்பதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி நாம் இப்போ அனுபவிச்சு இருக்கோம். இந்த எட்டாவது பத்துல ஆழ்வார் எம்பெருமானோடு நான் சேரக்கூடிய நாள் என்றோ எம்பெருமானே உன்னை காணுமாறு நீர் அருளாய் என்பதாக பலவிதமாக புலம்பி பார்த்தார். பெருமாளும் இவருக்கு அனுகிரகம் செய்வதற்காக திருக்கடித்தான நகரிலே தான் இருக்கின்ற நிலையை இவருக்கு சேவை கொடுத்தார். ஆழ்வாருக்கு எம்பெருமானோடு சகலவிதமான ஒரு பூர்ணமான ஒரு சம்ஸ்லேஷம், அது இப்பொழுது கொடுப்பதற்கு எம்பெருமானுக்கு எண்ணம் இல்லை, சங்கல்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் பூர்ணமாக இவருக்கு கொடுத்தார், அதை இவர் தாங்க முடியாது என அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண அனுபவம். அதனாலே இவரை ஆற்றுவதற்காக, இவரை தேற்றுவதற்காக திருக்கடித்தான் நகரத்திலே எம்பெருமான் இருக்கும் சேவையை கொடுத்தார். ஆழ்வாரும் சேவித்து பரம சந்தோஷத்தோடு கூட திருக்கடித்தான நகரும் என்னுடைய சிந்தையும் என்ப திருக்கடித்தானவும் என்னுடைய சிந்தையும் என்பதாக அந்த திருக்கடித்தான நகரோடு கூட தன்னுடைய மனசுலையும் எம்பெருமான் வந்து எழுந்துள்ளிருக்கான். அதை அவனுடைய தாயப்பதியாக வைத்து எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார் அப்படின்னு அதை நினைத்து பரம சந்துஷ்டராக இருந்தவர். இப்பொழுது இந்த திருவாய்மொழியிலே இருத்தும் வியந்து என்கிற திருவாய்மொழியிலே அந்த மனசிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதாவது தான் எத்தனை நீச்சன், அனாதி காலமாக சம்சார விஷயத்திலேயே ஈடுபட்டு புண்ணியபாப கர்மங்களையே செய்து இப்படியே இருந்த தன்னுடைய மனசுல கூட எம்பெருமான் ஒரு பொருட்டாக மதித்து இங்கே வந்து மனசிலே எழுந்தருளி இருக்கிறானே அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த அபாரமான காருண்யம் முதலான குணங்களை எல்லாம் பார்த்து
ரொம்ப சந்தோஷத்தினாலே எம்பெருமானை கொண்டாடுகிறார். ஆழ்வார் முதலிலே கேட்டது எம்பெருமானோடு பூர்ணமான சம்ஸ்லேஷங்கிறது, அது கிடைக்கலைன்னா கூட இந்த மானச சம்ஸ்லேஷங்கிறத எம்பெருமான் எப்படி கொடுத்திருக்கார், அது அவனுடைய வாத்சல்ய குணத்தினாலே கொடுத்திருக்கிறானேன்னு அதுவும் கொண்டாடும்படியாக இருக்கிறபடினாலே ரொம்ப சந்தோஷத்துல நிரவதிக்க ஹர்ஷத்தாலே கொண்டாடுகிறார். ஹிருதி ரதத்துவம் என்கிற எம்பெருமானுடைய குணம், அடியார்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் ஈடுபட்டு இருப்பவன் அப்படிங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. எம்பெருமானுக்கு இத்தனை பிரணயித்துவமா, அடியார்களிடம் இத்தனை ஆசையா, அவர்கள் மனசு எத்தனை மோசமான இடம் அப்படின்னு தெரிந்திருந்தும் அங்கே வந்து எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே. எம்பெருமான் செய்த இந்த அருளை பார்த்தால் மற்ற அருளையெல்லாம் நான் அருளாகவே மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். பெருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பெருமான் தருந்தான் அருள் தான், இனியான் அறியேனே, இனி மற்ற அருளையும் நான் அருளாக மதிக்கவே மாட்டேன். ஏன்னா இதற்கு சமம் எதுவுமே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பரம அனுகிரகம் இதற்கு சமம் எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னார். இப்பொழுது மூன்றாவது பாசுரம். அருள்தான் இனியான் அறியேன் அவன் என்னுள் இருள்தான் அறவித்திருந்தான் இதுவல்லால் பொருள்தான் எனில் மூவுலகும் பொருள் அல்ல மருள்தான் இதோ மாய மயக்கு மயக்கே. இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருந்தான், அதை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு எம்பெருமானுடைய குணத்தை கொண்டாடுகிறேன். அவனுடைய அருள் தவிர, அவனுடைய இந்த அருள் தவிர மற்ற அருளாகவே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுகிறேன். இது என்னுடைய பாவம் என்பது மட்டுமல்ல, அவனுடைய பாவமும் அதுதானோ, அவனும் கூட மற்ற விஷயங்களையெல்லாம் ஒரு பொருட்டாக மதியாமல் என் ஹிருதயத்துல இருப்பதையே அவன் வந்து மிக பெரிய விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறான். அதாவது நான் இதை முக்கிய விஷயமாக நினைப்பது மட்டுமல்ல, எம்பெருமானும் இதையே பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு என்னுடைய ஹிருதயத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறானே. எனக்கு என்ன அபினிவேசமோ அதை காட்டும் அவனுக்கு என்னிடத்தில் அத்தனை ஒரு அபினிவேசம் இருக்கிறது, நான் மிகவும் நீச்சனாயிற்று, இப்படிப்பட்ட என்னிடம் எம்பெருமான் ஈடுபட்டு இருக்கிறானே அப்படின்னு அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்றார். சாக்ஷா சுவாமி சொல்றார், நான் இப்படி அவன் பக்கல் பண்ணுகிற ஆசக்தியை காட்டில் வேறொரு கிருபையை மதியேன் என்று இருந்தா போலே அவனும் என் பக்கல் பண்ணுகிறா போலே மற்றொன்றிலும் ஆசக்தி பண்ணுகிறான் இல்லை, மற்ற அருள் எல்லாம் அருள் இல்லை நான் நினைக்கிற மாதிரி எம்பெருமானும் மற்ற விஷயங்களுக்கு நான் பண்ற அனுகிரகம்லாம் அனுகிரகம் இல்லை, ஆழ்வாரோடு சேர்ந்து இருப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல விஷயம். அருள்தான் இனியான் அறியேன் அவன் என்னுள் இருள்தான் அறவித்திருந்தான் இதுவல்லான், அவன் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருள்தான் அற அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த அஞ்ஞான இருள்கள் எல்லாம் மொத்தம் போகும்படியாக, என் மனசுல இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் எல்லாமே போகும்படியாக என்னுடைய நெஞ்சிலே எம்பெருமான் நான் இருக்கிறார். இனி இதற்கு மேலே நான் அருள்தான் இனியான் அறியேன், இதற்கு மேலே நான் ஒரு கருணையை கருணையாக நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா என் மனசுல இருக்கக்கூடிய இருள்தானர அஞ்ஞான அந்தகாரங்கள் எல்லாம் போகும்படியாக என்னுள்ளே அவன் வீற்றிருந்தானே, இதுவல்லால் இந்த ஒரு விஷயத்தை தவிர பொருள்தான் உண்டோ, வேற புருஷார்த்தம் என்ன, எம்பெருமானே உங்களுக்கு பிடிச்சது என்ன, உன்னுடைய புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே இருப்பதுதான் என்னுடைய புருஷார்த்தம் அப்படிங்கிறான். ஏன் பாக்கி எத்தனையோ செய்கிறீரே, மூவுலகம் பொருள் அல்ல, மூவுலகம் படைக்கிறீர், சிருஷ்டிக்கிறீர், ரட்சிக்கிறீர், எல்லாம் பண்ணிட்டு இருக்கீர். மூவுலகம் அப்படின்னா மூன்று விதமான சேதனாச்சேதன பதார்த்தங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. இது எல்லாமே அவனுக்கு ஒரு பொருளே கிடையாதான். என் நெஞ்சில் இருப்பை ஒழிய உபய விபூதியும் ஒரு பதார்த்தமாக நினைக்கிறான் இல்லை அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாய்ச்சிருக்க. உபய விபூதியில என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், அவன் எத்தனையோ விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், சிருஷ்டி ஸ்திதி சம்பாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், நித்திய சூரியனுக்கு சேவைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கான், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இன்னும் இதுதான் தனக்கு பரம புருஷார்த்தம், தனக்கு போக்யம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி
என் மனசுக்குள்ளே வந்து வீட்டு இருக்கானே அப்படிங்கிற பிள்ளாருடைய சீசுக்தி, என்னுள்ளே இருந்தருளின இவ்வருள் அல்லது மற்றோரருளை நான் அருளாக மதியே, அவனும் என்னுள்ளே இருந்தருளின இவ்வரு இருப்பு அல்லது மற்ற லீலோபகரணமான அண்டங்களையும் திருநாட்டையும் ஒரு பொருளாக மதியான். அவனும் இதை தவிர வேற எதையும் ஒரு பொருளாக மதியான். அதாவது என்னை பொறுத்தவரை அருள் என்றால் எம்பெருமான் எனக்கு பண்ண இந்த அருள் தான். அதான் எம்பெருமானே பண்ண மற்ற அருள் கூட அருள் கிடையாது. என் மனசிலே வந்து வீட்டிலிருந்து எனக்கு சேவையை கொடுத்து என்னையே தன்னையே பரம போக்கியமாக காட்டி கொடுத்தானே, இதை தவிர வேற அருள் அருள் கிடையாதுங்கிற. எம்பெருமானை கேட்டால் பொருள் என்பது ஆழ்வாருடைய மனசுக்குள்ள இருக்கிறதா. நான் எம்பெருமானுடைய அருளை பேசுறேன். எம்பெருமான் தன்னுடைய பொருளை பற்றி நினைக்கிறான். பொருள்னா புருஷார்த்தம் அர்த்தம். நமக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா, லோகத்தை சிருஷ்டித்து சம்ஹாரிப்பது ரட்சிப்பது அதெல்லாம் கூட ஒரு பொருள் இல்லை, எனக்கு ஆழ்வார் மனசுல இருக்கிறதா எனக்கு பொருள் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். ஆகா எம்பெருமான் என் ஹிருதயத்திலே இருக்கிறான் என்று பார்க்கும்போது எனக்கு இதுதான் அருள், இது தவிர வேறு அருள் அல்ல. அவனை பொறுத்தவரைக்கே இதுதான் பொருள், இது தவிர வேறு பொருள் அல்ல அப்படின்னு நினைக்கிறான். இவ்விருப்பல்லது மற்றொரு லீலோபகரணமான அண்டங்களையும் திருநாட்டையும் ஒரு பொருளாக மதியான் என்று இப்படி எம்பெருமானுக்கு தம்பக்கல் உள்ள அபினிவேசத்தை பேசி, இப்படி எம்பெருமான் இத்தனை அபினிவேசம் இத்தனை ஆசையோடு இருக்கான், ஏதோ வந்தான் இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், இதுவல்லால் பொருள்தான் எனில் மூ உலகும் பொருள் அல்ல. இது இல்லாம வேற என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, மூ உலகும் பொருள் அல்ல, இது தவிர மூ உலகம் வந்தாலும் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல, அது ஒரு புருஷார்த்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம். மூ உலகம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நமக்கு இந்த மூன்று உலகம் பூர்பூசுவகான்னு சொல்லக்கூடிய மூணு லோகம் அதாவது சம்சார லோகம், இதே ஒரு பொருட்டல்ல அப்படின்னு அர்த்தம் தோணும். ஆனால் பிள்ளான் அர்த்தம் சொல்ல சாதிக்கும் போது, மற்ற லீலோபகரணமான அண்டங்களையும் திருநாட்டையும் ஒரு பொருளாக மதியான் அப்படின்னு திருநாட்டையும் சேர்த்து எடுத்திருக்கார். மூ உலகம் சொல்லும்போது திருநாடு எப்படி வரும், அது இந்த மூ உலகத்துல சேர்ந்தது இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், மூ உலகம் அப்படின்னு சொன்னான்னா த்ரிவிதமான சேத்தனா சேத்தனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உலகம் சொன்னாலே சேத்தன அச்சேத்தனம் தானே, அந்த சேத்தன அச்சேத்தனங்கள் மூணு விதமா இருக்கான். அதனால மூ உலகம் அப்படின்னு சொன்னா மூன்று விதமான சேத்தனா சேத்தனர்கள் அப்படின்னு சொல்லும் போது, மூன்று விதமான சேத்தனர்கள் சொல்லும் போது பத்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் நித்திய சூரியனும் வந்துடுறார்கள். மூன்று விதமான அச்சேதனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட இந்த பிரகிருதி அப்புறம் இந்த நித்திய விபூதி காலம் அப்படின்னு வந்துடுறது, நித்திய விபூதியும் வந்துடுறது. அதனால மூன்று விதம் சொல்லும்போது இந்த மாதிரி மூணு லோகம் பூர்போஸ்வர லோகத்தை சொல்லல, சேத்தனா சேத்தன லோகத்தை சொல்லும் போது ஸ்ரீவைகுண்டமும் சேர்த்து ஆயிடும். அதனால எம்பெருமான் திருநாட்டையும் கூட ஒரு பொருளாக மதிக்க மாட்டான் அப்படின்னு. இதுக்கப்புறம் பொருள்தான் எனில் மூலகம் பொருள் அல்ல எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாலாவது வரையில ஒரு விஷயம் சொல்ற, மருள்தான் இதோ மாய மயக்கு மயக்கே. இது என்ன மருளா, மருள்னா அஜ்ஞானமா, எனக்குதான் இப்படி தோன்றதா, இல்ல மாய மயக்கு மயக்கே மாயனான எம்பெருமான் அவனுடைய ஆச்சரியமான மயக்கா அவன் மயக்குகிறானா, எனக்குதான் அஜ்ஞானமா, இல்ல அவன்தான் என்னை பிரமிக்க வைக்கிறானா அப்படின்னு சொல்றேன். எனக்கு இப்படி தோன்றதே, இது என்ன எனக்கு இப்படி தோன்றதே, இது சரியா அப்படின்னு முதல்ல தெரியல. நான் தப்பா நினைக்கிறேனோ, ஒருவேளை எனக்கு எம்பெருமானிடம் அத்தனை அபினிவேசம் இருக்கு, எம்பெருமானுக்கும் என்னிடம் அத்தனை அபினிவேசம் இருக்குன்னு எனக்கு தோன்றுகிறதே, இது ஒருவேளை தப்போ, நான் தப்பா நினைக்கிறேனோ. அப்போ என்னுடைய பிரமம் ஆதல், இது ஒருவேளை என்னுடைய பிரமமா, இல்ல அவன் என்னை பிரமிப்பித்தான் ஆதல், இல்ல அவன் தான் என்ன மயக்கிறானா, இப்படி எல்லாம் ஏதோ காமிச்சு ஏதோ இருக்கிற மாதிரி தங்கி தனக்கு வந்து இவன்கிட்ட அதிக ஆசை இருக்கா மாதிரி, இப்படி எல்லாம் எம்பெருமான் தான் என்னை மயக்கிறானா, இல்ல நானே தப்பா புரிஞ்சுட்டேனா, இல்ல தப்பா புரிய முடியும் அவனே நடிச்சு கிடிச்சு ஏதோ பண்றானா என்னன்னு புரியலையே அப்படிங்கிற. இதை பார்க்கும்போது ஏன் ஆழ்வார் இப்படி பேசுற, முன்னாடி இப்படி சொன்னார் இல்லையா, எம்பெருமானுக்கு அபினிவேசம் நிறைய இருக்கு. பகவத்கீதையிலேயே கண்ணன் சொல்லியிருக்கான், பிரயோகி ஜானினோ அத்தியர்த்தம் அகம் சச்சமம் அப்பிரியா அப்படிங்கிறார். ஒரு ஜானி என்கிட்ட அத்தியந்த பிரீத்தி வச்சிருக்கான், அவனுடைய பிரீத்திங்கிறது அத்தியர்த்தம்ங்கிற, அது எல்லாத்தையும் கடந்த ஒரு பிரீத்தி.
சச்ச மமப்பிரியா, நானும் அவன்கிட்ட அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்கேன், அவன் என்கிட்ட எந்த அளவு பிரீத்தி வச்சிருக்காகும், அதுக்கு மேல நான் அவன்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கேன்னு தான் கண்ணன் சொல்றான். அதனால அடியாருடைய ஹிருதயத்திலே ஆசையோட தான் எம்பெருமான் இருக்கான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை எம்பெருமானும் சொல்லியிருக்கான், ஆழ்வாரும் சொல்லியிருக்கார், ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். ஆனா ஆழ்வாருக்கு கடைசி வரையில இதெல்லாம் நான் அதிகப்படியாக சொல்லிட்டேனோ, நான் தான் அப்படி தப்பா நினைக்கிறேனோ, இல்ல பெருமாள் தான் என்ன மயக்கிட்டானோ அப்படிங்கிற பருள் தான் நீ இதோ மாய மயக்கு மயக்கே அப்படிங்கிற ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு ஒரு விஷயம் ஏன்னு கேட்டா, இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது நியாயமான ஆழ்வார்க்கே தோன்றதான். ரொம்ப ரொம்ப நீச்சனான நான், என் மனசுல வந்து எம்பெருமான் இருக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? பிள்ளான் சொல்ற அவன் அது தம்முடைய நிகர்ஷத்தை அனுசந்தித்து ஏவம் வித பகவத் அபினிவேச விஷயத்துரூப சம்பத்தானது எனக்கு சம்பவியாது, என்னுடைய பிரம்மமாதல் அவன் என்னை பிரமிப்பித்தானாதல் அல்லது இது கூடாது அப்படிங்கிற என்னுடைய நிகர்ஷத்தை பார்த்தான்னா நான் எவ்வளவு நீச்சனானவன், எனக்கு போய் இது கிடைக்குமா? ஒரு தரித்திரம் ஒருத்தர்னா பிச்சைக்காரன் ஒருத்தர், பரம பிச்சைக்காரன், அவனுக்கு திடீர்னு பார்த்தான்னா பெரிய ஐஸ்வர்யம் வந்துருத்து. ஒரு ராஜாவனுடைய மாளிகையில அவன் இருக்கான், அங்க அவனை சுத்தி நிறைய ஏவலாளர்கள் இருக்கா, நிறைய பணிப்பெண்கள் இருக்கா. அவன் வந்து ராஜா கிட்ட வந்து ஜெய் விஜய் பவ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து சொல்லி, வாங்க கீழே போலாம், நம்ம பட்டத்து யாரை காத்துன்னு இருக்கு, மகாராஜா ஊர்வலம் வரணும் அப்படின்னா, உடனே அப்படியா நான் ஊர்வலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, அங்க சகல அலங்கார பூஷ்டிதையாக மகாராணி வருகிறார். ரொம்ப ஆச்சரியமான மகாராணி வந்து இந்த ராஜாவுக்கு விடை கொடுத்து அனுப்ப, நான் ஊர்வலம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து யானை மேல ஏறி உட்காந்து இவன் ஊர்வலம் போறான். யாரு பரம தரித்திரன் ஆனவன், அப்படி ஆனந்தத்துல அப்படி தேய்க்கும் போது திடீர்னு கண்ணு முழிக்கிறது, பார்த்தா மொத்தமும் சொப்பனம். சொப்பனத்துல தவிர வேற இடத்துல இது நடக்குமா? பரம தரித்திரனாக தெருவுல பிச்சைக்காரனா இருக்கிறவனுக்கு ஒரு மகாராஜாவாக பட்டத்து யானையில அவன் போறா மாதிரி நடக்கிறதுங்கிறது சொப்னம் தவிர வேற நடக்குமா? நடக்காது இல்லையா? அதைத்தான் சொல்ற ஆழ்வார் தன்னுடைய நிலைமையை நினைச்சு பார்த்து, நான் என்ன நித்தியசூரியா பணக்காரன்ங்கிறது, இங்க என்ன நித்தியசூரிகள் பணக்காரர்கள், நாம எல்லாம் தரித்திரர்கள் இல்லையா? ஏன்னா எம்பெருமானை பத்தி ஞானம் பக்தி இந்த விஷயத்துல பார்த்தானா நாமெல்லாம் தரித்திரர்கள். தாரித்யங்கிறது எந்த விதத்துல பார்க்கணும் முடியும்? பைசாவில தரித்திரர்கள் யாரு? பிச்சைக்காரர்கள். பக்தியிலே தரித்திரர்கள் நாமெல்லாம். அப்படி இருக்கிற நம்மளுடைய மனசுல கூட எம்பெருமான் வந்திருக்காங்கன்னா இது கனவுல தான் நடக்கும். எம்பெருமான் வந்து ஆச்சரியமான சேவை சாதித்து அப்படியே ரொம்ப ரொம்ப அபினிவேசத்தை பண்ணி உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியலங்கிற மாதிரி எம்பெருமான் வந்து இருக்கான்னா, ஏவம் வித பகவத் அபினிவேச விஷயத்துரூப சம்பத்தானது எனக்கு சம்பவியாது அப்படிலாம் சொல்றாரு. இப்படி இது ஒரு ஐஸ்வர்யமாச்சே, பிச்சைக்காரனான எனக்கு இப்படி ஒரு சம்பத்து வருமா? பகவான் எங்கிட்ட அத்தனை ஈடுபட்டு இருக்காங்கிறது வருமா? இது எனக்கு வராது. என்னுடைய பிரமம், இது என்னுடைய பிரமம் தான் முடிவு பண்ணிட்டேன் அதுதான். ஏன்னா இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், இது ஒரு நினைவுல நடக்காது. அப்படி இல்ல அவன் என்ன மயக்கிறான், எனக்கு பிரமம் இல்லைன்னா பெருமாளே ஏதோ அபினிவேசம் இருக்கா மாதிரி காமித்து அவன் என்னை பிரமிப்பித்தால் ஆதல் அல்லது இது கூடாது அப்படிங்கிறது. இதுக்கு அழகா ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கார் சாக்ஷா சுவாமி வியாக்கியானத்துல. பிராட்டியானவர் அசோகவனத்திலே இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ராம கீர்த்தனை கேட்கறது. அசோகவனத்துல ராட்சசி மத்தியத்துல பிராட்டி இருக்கும்போது ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான ஆரம்பிச்சு ராமாயணம் கேட்கறது. இப்படி பாக்குறாரு, மேல திருவடி இருக்க, திருவடி தான் ராமாயணத்தை சொல்ற. நேர திருவடி பார்த்து திருவடியும் நேரம் வர்ற. இப்ப திருவடியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆக இந்த இடத்துல ராமகீர்த்தனம் நடக்கிறது, இப்ப ராமனை சேர்ந்தவர்கள் யாரோ வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிராட்டி சொல்ற, கிம்னு சித்தமோகோயம் பவேத் வாத கதிஷ்பியம் உன்மாதஜோ விகாரோ வா சாதியம் மிருகதிருஷ்ணிகா. இது பொய்யா இருக்கும், இச்சித்த மோகம். இது எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு, எப்பவுமே ராமன் ராமன் அதையே நினைச்சுட்டு இருக்கேன்னா
அப்ப யாரோ ஏதோ கத்தினா கூட ராமன் சொல்ற மாதிரி இருக்கு, பள்ளி கத்தினா கூட ராமன் சொல்ற மாதிரி இருக்கு, குரங்கு ஏதாவது சொன்னா கூட ராமன் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல உண்மா தஜோ விகாரா, அத பைத்தியம் பிடிச்சிருக்கா எனக்கு, இல்ல சித்த மோகமா, இல்ல மனசுல ஏதாவது மோகமா, இல்ல இவன் என்ன ஏமாத்துறானா, வானர வேஷம் போட்டு யாராவது என்ன ஏமாத்துறாளா அப்படின்னு பிராட்டிக்கே சந்தேகம். ஏன் சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டா, அதற்கு காரணம் இந்த லங்கையில இந்த ராட்சசர்கள் இருக்கிற இடத்துல ராமகீர்த்தனம் இருக்குமா, இது சம்பவிக்கவே சம்பவிக்காது. இந்த இடத்துல போய் ராமகீர்த்தனம் இருக்குன்னா அப்போ என் மனசுல ஏதோ பிரமம் பிடிச்சிருக்கு, இல்லாட்டா இங்க போய் ராமகீர்த்தனம் எப்படி வர முடியும், சமுத்திரத்தை தாண்டி என்ன கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்கன்னா இங்க போய் ராமகீர்த்தனம் அப்படிங்கிறது எப்படி வர முடியும், இதெல்லாம் ஏதோ நான் தான் இப்படி நினைச்சுட்டேன் தப்பா நினைச்சு எப்பவுமே அப்படி நினைச்சிருக்கு அப்படின்னா அப்படி எனக்கு தோன்றிடுத்து போல இருக்கு அப்படின்னு பிராட்டி சொல்றார். அதே மாதிரியாக ஆழ்வார்க்கும் தோன்றும். அந்த இடத்துல பிராட்டி சொன்னது எப்படி தவறோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார் நினைக்கிறதும் தவறுதான், அது அடுத்த பாசத்துல வரப்போறது. ஆனா கூட ஆழ்வாருக்கு இப்படி தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா தன்னுடைய நிகர்ஷத்தையே அனுசந்தித்துங்கிற, அதுக்குதான் பிள்ளான் போடுற, நான் இத்தனை நீச்சனாச்சே எனக்கு கூட பெருமாள் வந்து ஒரு ஈடுபாடு வச்சு என் மனசுல ரொம்பவும் ஈடுபட்டு பெருமான் இருக்கான்னு நான் நினைக்கிறேனே, இது போய் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு ஆழ்வார் வந்து மருள் தான் நீ இதோ மாய மயக்கு மயக்கே மயக்கோன்னு அர்த்தம். இது மாய மயக்கும் மருள் தானோ, இது பிரமமா இல்ல ஆச்சரியமான மயக்கு மயக்கா அப்படின்னு, மயக்க சாதனத்தை வைத்து எம்பிரமான் என்னை மயக்கி விட்டானா அப்படின்னு. அடுத்த பாசுரம், மாயமயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து ஆயனமரற்கரியேறு எனதம்மான் தூய சுடர்ச்சோதி தனது என்னுள் வைத்தான் தேயம் திகழும் தன் திருவருள் செய்தே. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தார், எம்பெருமான் இப்படிப்பட்டவன், அவன் போய் என்னை மயக்குவானான், அவன் என்னை மயக்கி ஏமாத்தித்தானோ அப்படின்னு சொன்னேனே, அவன் மயக்க மாட்டான், மாய மயக்கு மயக்கான் அவன் மயக்கெல்லாம் செய்ய மாட்டான், என்னை வஞ்சிக்க மாட்டான். ஏன்னு கேட்டா நிரவதிக வாத்சல்ய சௌசீல்யத்தை உடையனாயிருந்தவனே என்னுடைய நிகரசத்தை பார்த்து என் திறத்து போய் செய்தருளான். அவன் எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் உடையவன், வாத்சல்யம் சௌசீல்யம் இதெல்லாம் எல்லை இல்லாத அளவு இருக்கிறபடினாலே என் மனசுல வந்திருக்கான், அளவில்லாத வாத்சல்யம் இருக்கிறபடினாலே என் மனசையும் ஒரு பொருட்டா மதித்து இங்க வந்திருக்கான். நிரவதிக வாத்சல்யம் இருக்கிறபடினால்தான் இதுவே பரம புருஷார்த்தம், வேற தேவையில்லைங்கிற மாதிரி மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த நித்து சூரிகளோடு கலந்திருப்பது கூட எம்பெருமானுக்கு இரண்டாம் பட்சமாக வைத்து ஆழ்வார் நெஞ்சிலே கலந்திருப்பதை முதல் பட்சமாக எம்பெருமான் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னது தப்பில்லை. அப்படி வைத்திருக்கிறதா சொல்லி ஏமாத்தறானா அப்படின்னு கேட்டா, என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுவான், என்ன இது உங்களை தவிர எனக்கு வேற யாரு, மற்றதெல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம் தான், நீங்க தான் எனக்கு பிரதானம் அப்படி இப்படின்னு சில வார்த்தையெல்லாம் லோகத்துல இதுக்காக சொல்லுவான், உபச்சாரமாக சொல்ற வார்த்தை எல்லாம் உண்டு, உங்களையேதான் நான் நினைச்சிருக்கேன், உங்க காரியம் தான் பிரதானம், மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா, இதெல்லாம் ஒரு மயக்கிற வார்த்தைகள். அந்த மாதிரி எம்பெருமான் என்னை மயக்க விட்டானா அப்படின்னா, அது சாதாரணமான அன்பு இருக்கிறவர்கள் அப்படியெல்லாம் மயக்குவார்கள், நிரவதிக வாத்சல்யம் நிரவதிக காருண்யம் நிரவதிக சௌசீல்யம் அப்படின்னு அப்படி இருக்கோ மயக்க முடியாது. ஏன்னா இப்ப உதாரணம் சௌசீல்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீச்சர்களோடு கலந்து பழகுதல் அப்படின்னு தானே சௌசீல்யம். இப்படி பார்த்தோம்னா அங்கே நித்து சூரிகளோடு எம்பெருமான் கலந்து பழகினால் அது சௌசீல்யம் அதிகமா, இல்ல இங்கே சம்சாரத்தில் இருக்கிறவர்களோடு கலந்து பழகினால் இங்கே சௌசீல்யம் அதிகமானா, இந்த இடத்துல தானே சௌசீல்யம் அதிகம். அப்ப எம்பெருமானுடைய சௌசீல்யம் நிரவதிகமா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தானே வரும், எம்பெருமானுடைய வாத்சல்யம் நிரவதிகமா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தானே வரும். அந்த எம்பெருமானுக்கு சௌசீல்யம் இருக்கு வாத்சல்யம் இருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் நிரவதிகமான வாத்சல்ய சௌசீல்ய அரணவமாக கடலாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது அவனுக்கு இது பொருத்தம்தான். அப்ப அவன் மயக்க மாட்டான், மயக்கவில்லை, இப்படிப்பட்ட சௌசீல்யம் இருக்கிறவன் ஏன் ஏமாத்தம், இப்படிப்பட்ட காருண்யம் இருக்கிறவன் ஏன் ஏமாத்தம், அவன் ஏமாத்த மாட்டான், இதெல்லாம் ஏமாத்துவதற்காக பண்ணுவதே கிடையாது. அவன் என்னுடைய நிகர்ஷத்தை பார்த்து மேலே என்னோட கலந்து இருக்கானே தவிர என்னோடு பொய் செய்தொருளான் பொய் செய்ய மாட்டான் ஒரு நாளும். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாய மயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து மாய மயக்கு மயக்கான் அப்படின்னு சொல்ற இந்த பாட்டுல அந்த விஷயத்தை சொல்ற
பின்ன என்ன பண்ணான்னு கேட்டானா, ஆச்சரியமான தன் திருவுருள் நாள் திருவுருள் நாளே தன்னுடைய தூய சுடர்ச்சோதி அப்படின்னு தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை என்னுள்ளே வைத்தான், என் மனசுக்குள்ளே எம்பெருமான் வைத்தான். தேயம் திகழும் திருவருள் செய்தே சர்வலோகமும் தேசமெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக, தேசமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக எனக்கு ஒரு அனுகிரகம் செய்தான், என் மனசுக்குள்ளே எம்பெருமான் இருந்து கொள்கிறான் அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. மாயமயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து ஆயன் அமரர்க்கு அரியேறு எனதம்மான். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா, அமரர்க்கு அரியேறு, நித்தியசூரிகளுக்கெல்லாம் அரியராக சிம்மமாக இருக்கக்கூடியவன். அரியனா சிம்மம், ஏறுனா ரிஷபம், அதாவது சிம்மம் ரிஷபம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம் பொதுவாக. அதாக நித்தியசூரிகளுக்கெல்லாமே சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன், அப்போ சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவன் அது மட்டும் இல்லாமல் ஆயன், அவன் ஆயனாக கிருஷ்ணாவதாரத்திலே அறிவில்லாத அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்திலே வந்து அவதரித்தவன் அப்படின்னும் போது அவனுடைய சைசல்யத்தை புரிஞ்சுக்கணும். அமரர்க்கு அரி ஏராக இருக்கக்கூடியவன், அவன் ஆயர் குலத்திலே வந்து பசுமானோடு கூடும் ஆயர் குல பெண்களோடும் சிறுமிகளோடும் கலந்து பழகினான் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமாகும்? அவனுடைய சௌசல்யத்தினால் தானே அது நியாயமாகும். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் எனது அம்மான், எனது சுவாமியாக இருக்கிறவன். என்னை வஞ்சித்து, என்னை அவன் ஏமாற்றி மாயமயக்கு மயக்கான், ஆச்சரியமான மயக்கங்கள்னாலே என்னை மயக்க மாட்டான். மயக்கம்னா அவன் செய்கிற லீலைகள், அதனாலே என்னை மயக்க மாட்டான் அப்படின்னு இருக்கும். அவன் சௌசீல்ய நிதி ஆகையாலும், நான் தன்னை நம்பினவன் ஆகையாலும் என்னை வஞ்சித்து பிரமிப்பியான் அப்படின்னு இருக்கும். ஆஸ்தித விரோதிகளான துரியோதனாதிகளை இதே வஞ்சித்து பிரமிப்பிப்பது. எம்பெருமான் யாரை ஏமாத்துவான்னா துரியோதனாதிகளை ஏமாத்துவான், ராமனாதிகளை எல்லாம் ஏமாத்துவான். மகாபாரத யுத்தத்துல துரியோதனாதிகளை பலவிதமாக ஏமாற்றினான் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கிட்டெல்லாம் தன்னுடைய மாய மயக்க மயக்கையெல்லாம் காமிப்பானே தவிர ஆசிரியர்கள் கிட்ட மாய மயக்க மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை எந்த அளவு உண்மைனா, அமரர்க்கு அரி ஏறான எம்பெருமான் ஆயனாக அவதாரம் பண்ணான்றது எந்த அளவு உண்மையோ அந்த அளவு அவன் என்னுள் கலந்தான் அப்படிங்கிறதும் உண்மை. அதனால மாயமயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து ஆயன் அமரர்க்கு அரியேறு எனதெம்மான், அவன் மாயமயக்கு மயக்கான், பொய் செய்ய மாட்டான் அப்படின்னு. அடுத்தது தூய சுடர்ச்சோதி தனது என்னுள் வைத்தான். தனது தூய சுடர்ச்சோதி அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய சோதி அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகம். அதாவது வேதத்துல திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லச்ச ஜோதிஷ் அப்படின்னா ஜொல்லு பல இடத்துல வரும். ஜோதிஷ்னா ஜோதிர்மயமான விக்கிரகம், பிரகாசிக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். தூய சுடர்ச்சோதி பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சுடர்ச்சோதி, தூயான சுத்தமான அர்த்தம், சுத்தமான ஹேய பிரத்யேகமான அர்த்தம், எந்த விதமான ஹேமம் இல்லாத அப்ராகிருதமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கும் இல்லையோ, அப்ராகிருத ஜோதிர்மயமான திவ்ய விக்கிரகத்தை என்னுள்ளே வைத்தான், என்னுடைய மனசிலே பிரகாசிப்பித்தருளினான், அந்த திவ்யமங்கல விக்கிரகம் என் மனசிலே பிரகாசிக்கும்படியாக எனக்கு சேவையை கொடுத்தான். ஆதலால் ஹேய பிரத்யேகமான அவன் திரு வடிவை என்னுள்ளே சர்வலோகமும் அறியும்படி மெய்யே வைத்தருளினான் அப்படிங்கிற. அதனால எம்பெருமான் என் மனசுக்குள்ள கலந்து இருக்கான், இதுதான் சத்தியம். அது எனக்கு மட்டுமல்ல, தேயம் திகழும் தன் திருவருள் செய்தே, தேயம் திகழும் தேசமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக தேசமெல்லாம் பிரசித்தமாக ஆக்கும்படியாக தன் திருவருள் செய்தே, தமக்கே இருக்கக்கூடிய கிருபையை எம்பெருமான் எனக்கு செய்தருளினான். மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாமல் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய கருணை என்ன அப்படின்னு கேட்டான்னா, இப்படி ஆசிரியர்களிடம் எம்பெருமான் பரமபோக்கியமாக தானே அவர்களுடைய ஹிருதயத்திலே பிரகாசிக்கக்கூடியவர். இந்த ஹிருதய இந்த குணத்தை தானே இதுல கொண்டாடிந்திருக்கார் இந்த திருவாய்மொழியில, சித்தி ரதத்துவம் அப்படிங்கிறது. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் லோகமெல்லாம் சர்வலோகமும் அறியும்படி மெய்யே வைத்தருளினான் அப்படின்னு, எல்லா லோகமும் தெரியும்படியாக, லோகத்துல எல்லாரும் கொண்டாடுற நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாரும் கொண்டாடுறா. இவன் எப்படியெல்லாம் இருந்தான் தெரியுமா முன்னாடி, இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, இப்ப பார்த்தா திடீர்னு எம்பெருமானே நினைச்சுட்டு இருக்கான், கோயிலுக்கே போயின்னு இருக்கான், பாராயணமே பண்ணிட்டு இருக்கான், பெருமாள் 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 பெருமாளை பத்தியே பேசிட்டு இருக்கான்,
அவன் மனசுல எப்படி பெருமாள் இவ்வளவு தூரம் வந்தார்னே புரியவே இல்லையே அப்படிங்கிறா இல்ல. இது சுத்திந்தது, இங்க அங்க சுத்திந்தது, தருதலையா நின்றது. இப்ப கடைசியில பார்த்தா பெருமாள் 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 பின்னாடியே போயின்னு இருக்கு. இவன் மனசுக்குள்ள பெருமாள் எப்படி வந்த அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறான். ஆனா அவன் மனசுல பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கறத ஒத்துக்கிறான். இவன் மனசுல வரல, இவன் மனசுக்குள்ள பெருமாள் வந்துட்டாருங்கிறத ஒத்துக்கிறான். அதனால தேயம் அறியும்படியாக, லோகமெல்லாம் எல்லாரும் புகழும்படியாக எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்தருளினான் என்பதுதான் சத்தியம். இது மாய மயக்கு மயக்கில்லை, மாய மயக்கு மயக்கான் அப்படிங்கிறபடியாக. அதனால பிள்ளை அழகா சொல்றார், அவன் திருவடிவை என்னுள்ளே சர்வலோகம் அறியும்படி மெய்யே வைத்தருளினான், இதுதான் சத்தியம் அப்படின்னு. திகழும் தன் திருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ்தானதி காட்டித் தந்து என்னுள் திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் புகழும் புகழ் மற்ற எனக்குமோர் பொருளே. லோகமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக எம்பெருமான் தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூட என் மனசுக்குள்ளே வந்து பரமபோக்கியனாக இருக்கான் அப்படின்னு போன பாட்டிலே சொன்னார். லோகமெல்லாம் தெரியும்படியாக வந்திருந்தான் மட்டுமல்ல, லோகமெல்லாம் புகழும்படியாக வந்து இருக்கிறான் அப்படின்னு. அவெல்லாம் வெறும் தெரிஞ்சிருந்தா மாத்திரம் இல்லாமல் அவெல்லாம் புகழ்கிறாளாம். ஏன்னா லோகத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்தா நாலு பேர் புகழ்வார்கள். ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆனால் புகழ்வார்கள். ஒருத்தன் திடீர் புதிய வஸ்திரங்கள் உட்டிருந்தால் புகழ்வார்கள். ஒருத்தர் புதிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தா புகழ்வார்கள். ஒருவருக்கு புதிய ஒரு ஸ்தானம் கிடைச்சதுன்னா நல்ல பதவி கிடைத்தா அப்ப புகழ்வார்கள். கீழே இருந்தாம்பா நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டான், இப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா, இப்படிப்பட்ட வேலையை கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கெல்லாம் புகழ்வார்கள். அப்படி சாதாரணமான விஷயத்தை புகழக்கூடியவர்கள் இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை புகழ்கிறார்கள். என்ன விஷயத்தன்னா இவனுக்குள்ளே, அதாவது எனக்குள்ளே எம்பெருமான் வந்து உள்ளுக்குள்ளே தன்னுடைய திருமேனியோடு கூட உள்ளுக்குள்ளே வந்து எம்பெருமான் இருக்கிறான். நான் எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறேன், அதற்கு மேலே எம்பெருமான் என்னிடம் ஈடுபட்டு மனசுக்குள்ளே இருக்கிறாங்கிற விஷயத்தை பார்த்த லோகத்தினர் எல்லாரும் அதை புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதையே புகழ்கிறார்கள். என்ன இவனிடம் எம்பெருமானுக்கு தான் என்ன ஈடுபாடு, இவனுக்கு எம்பெருமானிடம் என்ன ஈடுபாடுனா அது இருக்கட்டும் பா, இவனுக்கு பெருமாளுடைய ஈடுபாடு இருக்கட்டும், அந்த பெருமாள் தான் இவனுக்கு எத்தனை அனுகிரகம் பண்றார், எத்தனை விதமான கைங்கரியம் பண்றார், எத்தனை விதமான பாவத்தை எல்லாம் கொடுக்கிறார், எத்தனை விதமான சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னா அதையெல்லாம் லோகத்துல ஆட்டாரெல்லாம் புகழ்கிறார்கள். அதனாலே அந்த புகழும் புகழ் அப்படிங்கிற அவர்களெல்லாம் புகழக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இந்த குணம் இருக்கொள்ளியோ எம்பெருமானுடைய குணம், அது மற்ற எனக்கோரு பொருளே. இது தவிர மற்ற இந்த எம்பெருமானுடைய இந்த கீர்த்தி தவிர மற்ற புகழ் இருக்கொள்ளியோ மற்ற கல்யாண குணம் அது போய் எனக்கு ஒரு விஷயமாங்கிற இந்த முதலேருந்து ஆழ்வார் என்ன பண்றான்னு கேட்டா, இதை தவிர வேற எதுவும் அத்தனை உயர்த்தி இல்லைங்கிற விஷயத்த முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய புகழ் அப்படின்னா நிறைய இருக்கு, கல்யாண குணங்கள், கல்யாண குணங்கள் எல்லாம் கீர்த்தி தானே, அதெல்லாம் அனந்தம் இருக்கு. ஆனால் இப்பொழுது நாட்டார் புகழும் புகழ் ஒன்று இருக்கு எம்பெருமானுக்கு. என்னன்னு கேட்டா, இப்படி ஒண்ணுமே இல்லாமல் அத்தியந்த நீச்சனாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசிலே எம்பெருமான் வந்து அருளினான், அதுவும் அபினிவேசத்தோடு வந்து அருளினான் அப்படின்னு எம்பெருமான் எனக்கு பண்ணின அருள் இருக்கோ, அதை நாட்டார் எல்லாம் புகழ, நாட்டார் புகழும்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த புகழ் இருக்கிறதுல, அதை தவிர வேற எதுவும் எனக்கு புகழாகவே தெரியவில்லை, மற்ற குணங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. என்னை கேட்டால் எம்பெருமானுடைய குணங்களிலேயே மிக மிக உயர்ந்த குணம் எது அப்படின்னு கேட்டால், அத்தியந்த நீச்சனான என்னோடு கலந்து அருளி என்னுடைய ஹிருதயத்திலையும் ஈடுபாடு வைத்து அபினிவேசம் வைத்து எம்பெருமான் எனக்கு பரமபோக்கியனாக சேவை சாதிக்கிறானே, இதை தவிர வேறு புகழ் புகழே இல்லை அப்படின்னு இந்த பாட்டிலே சொல்றேன். திகழும் தன் திருவருள் செய்து, திகழும் அப்படின்னா லோகத்திலே எல்லாருக்கும் பிரகாசிக்கும்படியாக சர்வலோகங்களிலும் பிரகாசிக்கும்படியாக தன் திருவருளை செய்து எம்பெருமான் ஒரு கிருபையை செய்தான். போன பாட்டிலே சொன்ன மாதிரி திகழும் தன் திருவருள் செய்தேன்னு அங்கேயும் சொன்னார். முடிச்சார், தன் திருவருள்னு ஒரு பதம் போடுறார். இங்க தனக்கே உரிய திருவருள்னு அர்த்தம். எம்பெருமான் தான் இப்படிப்பட்ட திருவருள் பண்ணுவான், வேற யாரும் பண்ண மாட்டார்கள். ஏன்னா இந்த அளவு சௌசீல்யத்தோடு கூட நீச்சர்களுடைய கலந்து பழகுவது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான புகழ் அப்படி. அந்த
திகழும் தன் திருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ் தான் அதி காட்டு தந்து. லோகத்துல எல்லாரும் இந்த புகழையே புகழாக லோகமெல்லாம் புகழும்படியாகவும் இந்த இருந்தருளினார். இந்த முதல் ரெண்டு வரையை சேர்த்து இப்படிலாம் சொல்லும்போது லோகமெல்லாம் அறியும்படி என்னுள்ளே இருந்தருளினது அத்தனையோ அத்தனையே ஐயோ இது மட்டுமோன்னு அர்த்தம். இப்புகழையே லோகமெல்லாம் புகழும்படியாகவும் இருந்தருளினான். திகழும் திரள் திருவருள் செய்து அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் உலகத்தார் புகழும் புகழ் தானதி காட்டி தந்து அப்படின்னு லோகத்துல எல்லாரும் புகழும் புகழ் என் பக்கல் தான் செய்தருளின அபினிவேசத்தை கண்டு லோகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த பிரசித்தமான ஸ்தோத்திரத்தை காட்டி தந்து எனக்கு பிரகாசிப்பித்தருளி அப்படிங்கிறார். அதாவது சாட்சாத்மா சாதிக்கிறார், சர்வேஸ்வரனுக்கு ஒரு சேதனன் பக்கல் இத்தனை அபினிவேசம் உண்டாவதே, இது என்ன ஆச்சரியம் என்று லோகத்தாரெல்லாம் நான் அறிய கொண்டாடும்படி செய்தருளி. லோகத்துல கொண்டாடுறதெல்லாம் அதை எனக்கு காட்டி வேற கொடுக்குறான் பெருமாள், எப்படி எல்லாம் ஜனங்கள் கொண்டாடுறா பாரு அப்படின்னு. அதான் தான் அது காட்டி தந்து புகழும் புகழ் இருக்கோ அது அதுன்னா அதுக்கு சமமா எதுவும் கிடையாது, அந்த புகழும் புகழ் இருக்கே அதை எனக்கு காட்டி தந்தவன் எம்பெருமான் அப்படின்னு. லோகத்துல எல்லாரும் கொண்டாடுற சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனான எம்பெருமான், இப்படி எத்தனையோ பேர் இருக்காப்பா, எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருக்கா, ஆனா என்னமோ இவன் கிட்ட பெருமாளுக்கு அத்தனை ஈடுபாடு அப்படிங்கிற அவளே. எத்தனை மகாத்மாக்கள் எத்தனை பெரிய பெரிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இருந்தா அவளோடு கூட இந்த பெருமாள் பழகினார், ரங்கநாதன் பழகினார் தான் பரவாயில்ல. இந்த ரங்கநாதன் என்னமோ இவன் கிட்ட போய் இவ்வளவு பழகிறார் இவனும் சொல்லின்னு இருக்கான் கதை, பெருமாளும் அதான் சத்தியம் போல இருக்கு, பெருமாள் இவங்கிட்டதான் பழகிறார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறான். எப்படின்னா சர்வேஸ்வரனான அந்த ரங்கநாதன், ஆழ்வார் ஆச்சாரியர்களிடம் ஈடுபட்ட அந்த ரங்கநாதன் தான் ஒரு கீரைக்காரி கிட்ட கூட ரொம்ப அபினிவேசத்தை பண்ணி அவள் தரக்கூடிய கீரை எல்லாம் அமுது செய்தான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரியாக லோகத்தாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த எம்பெருமானுடைய புகழ் இருக்கே, அந்த ஸ்தோத்திரம் இருக்கே, புகழும் புகழ் அவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் எனக்கு காட்டி கொடுத்தார். இப்புகழையே லோகமெல்லாம் புகழும்படியாகவும் இருந்தருளினான் இருந்தருளினான். அடுத்த விஷயத்த சொல்ற, திகழும் மணிக்கொன்றம் ஒன்றே ஒத்து நின்றான். ஒரு மணிக்குன்றம் போல, ஒரு மணிக்குன்றம்னா மணிமலை, மரகதமான ஒரு மலை, பிரகாசிக்கக்கூடிய ஒரு மணி பர்வதம், இந்த பர்வதமே வந்தா மாதிரியாக மிகவும் பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடிய தன்னுடைய திருமேனியோர் கூடு, எப்படி ஆனால் பெருமாளுடைய திருமேனியே இந்திர நீலம் போல இருக்குன்னுவார்கள். அது இந்திர நீலக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி திகழும் மணிக்குன்றமாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நின்றான், என் மனசுக்குள்ளே வந்து நின்றான். திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான், மணிக்குன்றத்துக்கு மட்டுமே சமமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருமேனியோடு கூட வந்து நின்றான், மனசுக்குள்ளே நின்றான் அப்படின்னு அர்த்தம். லோகமெல்லாம் புகழும்படி இருந்தருளுகையும் தன் அழகை காட்டி வசீகரிக்கையும் ஆகிற அர்த்தத்திலும் இவ்வாக்கியத்துக்கு தாற்பயம் அப்படின்னு ஒன்று சொல்ற. அதாவது இங்க ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. முதல் வரியில இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, திகழும் தன் திருவருள் செய்து அப்படின்னு. அதாவது எம்பெருமான் ஒரு பரம அனுகிரகத்தை லோகமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக என்னுடைய மனசுக்குள்ளே எம்பெருமான் புகுந்தருளினான் அப்படிங்கிற அனுகிரகத்தை செய்து, இது முதல் விஷயம். உலகத்தார் புகழும் புகழ் தானது காட்டி தந்து, இது லோகமெல்லாம் தெரிஞ்சின்றிருக்குன்னு மட்டுமில்லாமல் லோகமெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற வைபவத்தையும் எனக்கு காட்டி தந்து அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இந்த முதல் விஷயங்கிறது போன பாட்டிலே வந்துருத்தோம், தேயம் திகழும் தன் திருவுருள் செய்தேங்கிற மாதிரி உலகமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக அருள் செய்தாங்கிறது போன பாட்டில் வந்துருத்தோம். இந்த பாட்டில அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு புகழும்படியாக அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். மூணாவது என்னன்னா, அது மட்டுமல்ல திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் அப்படின்னு. அதாவது அப்படி எம்பெருமான் வந்து இருந்தவன், என் ஹிருதயத்திலே வந்து இருந்தவன், ஏதோ கொஞ்ச நாள் வந்து இருக்கான், அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் என் மனசை விட்டு பிரிய முடியாமல் அத்தியந்த அபினிவேசத்தோடு கூட என் மனசிலேயே வந்து மன்னி நின்றான் அப்படின்னு இதனுடைய தாற்பயம்.
ஒத்து நின்றான் அப்படிங்கிற பதம் இருக்கும் இல்லையோ, நின்றான் அப்படிங்கிறதுக்கு பிள்ளான் அர்த்தம் சொல்லும்போது, நான் அத்தை விட்டு அகலுகிறேன் என்னும் பயத்தாலே நான் தன்னை விடமாட்டாதபடியாக தன் அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டருளினான் அப்படிங்கிறார். அதாவது என் மனசுல பெருமாள் வந்து நின்றான்னா கூட நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச காலம் ஆன உடனே போரும் எத்தனை அறிவனையே நினைச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக என் மனசை விட்டு அவனை துரத்தி விட்டுருவேன். ஆனால் நான் அப்படி துரத்தி விடக்கூடாது, தான் ஸ்திரமாக நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பெருமான் என்ன பண்ணா, தன்னுடைய ஆச்சரியமான திவ்ய வடிவத்தை அப்படியே என் மனசிலே பிரகாசிப்பிக்க செய்து என் தன்னுடைய சௌந்தரியத்திலே என்னை ஈடுபட செய்து, நான் அவனை வேண்டாம் என்றே சொல்லக்கூடாது என்கிற ரீதியிலே வந்து என் மனசுக்குள்ளே வந்து நிற்கிறான். தன்னுடைய அழகை காட்டி என் மனசுக்குள்ளே வந்து நிற்கிறான். ஏதோ வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சு என் மனசுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படின்னா அப்ப திடீர்னு பார்த்தா போர் அடிச்சுமா இருக்கும். ஆனால் எத்தனை தடவை சேவித்தாலும் வேண்டாம் என்றே சொல்ல முடியாதபடி ஆறாம் முதமாக எம்பெருமான் தன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தை காட்டி என் மனசுக்குள்ளே வந்தருளினான் அப்படின்னு மூணாவது விஷயம். அப்படி சௌந்தரியத்தை காட்டி வந்தருளபடியினாலே என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறான். இல்லாட்டா நான் அவனை பிரிச்சிருவேணும் அப்படின்னு பெருமாள் பிரிய வேண்டாம் தான் நினைக்கிறான். அதாவது தன்னுடைய உட்கரிஷத்தையும் என்னுடைய நிகரிஷத்தையும் பார்த்து நான் அத்தை விட்டு அகலுகிறேன். ஆனா இன்னொரு கேள்வி ஒண்ணு வரும், பெருமாளே வந்திருக்கும் போது நான் ஏன் அவனை விட போறேன் அப்படின்னா ஆழ்வார் போய் பெருமாள் விடுவாரா அப்படின்னா முற்றுவாராம். ஏன்னு கேட்டா தன்னுடைய நிகரிஷத்தை பெருமாள் மனசுக்குள்ள இருக்காங்கிறத பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவன் போய் என் மனசுல போய் இருக்கலாமா, அது அவனுக்கு இழுக்காச்சே, உன் பெருமேன்மைக்கு இது இழுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியா, உன்னுடைய மேன்மைக்கு இது இருக்காச்சே, நீ வேண்டாம் நீ வேற இடத்துக்கு போ, நீ நித்தி சூரியளோட இருக்க வேண்டியவன், என் மனசுல இருக்காதே நான் நினைச்சிருவேன் அப்படி நினைச்சு உதறி விட்டேன்னா என்ன பண்றதுன்னு பெருமாளுக்கு பயமா. அதனாலே நான் அப்படி உதறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய திருமேனியை காண்பித்து என்னை மயக்கி இருக்காங்க. தன்னுடைய உட்கரிசத்தையும் என்னுடைய நிகரிசத்தையும் பார்த்து நான் அத்தை விட்டு அகலுகிறேன். வேண்டாம் பெருமாளே வேண்டாம், அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆறு எம்மா பாவியர்க்கும் சொல்லவன், அம்மா நாய்ப்பர் அவன் யாரு நான் யாரு, நான் போய் அவனை போய் நினைக்கலாமோ, அவனை நினைப்பதே தப்பா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சு அவனை மனசு விட்டு அகற்று விடுவேணும் அப்படின்னு ஒரு பயம் பெருமாளுக்கு இருந்துதான். அதனால அகற்ற முடியாதபடியாக நான் தன்னை விட முடியாதபடியாக தன் அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டருளினான். தன் அழகை காட்டி என்னை வசீகாரம் பண்ணுவதற்காக ஆச்சரியமான திவ்ய திருமேனியோடு கூட என் மனசிலே வந்திருக்கான் அப்படிப்பட்ட எம்பெருமான். இது மூணாவது விஷயம். திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான். நாலாவது விஷயம், புகழும் புகழ் மற்ற எனக்கும் ஒரு பொருளே அப்படி எம்பெருமான் நிற்கிறானே, அவனுடைய இந்த புகழ் இருக்கொல்லியோ இதுதான் புகழும் புகழ் அப்படின்னு, அவனுடைய இந்த கீர்த்தி தான் உலகத்தார் புகழும் புகழ், ஸ்துதிக்கப்படுகிற ஒரு புகழ். இந்த புகழ் மற்று இந்த புகழ் தவிர மற்றதை மற்ற புகழை எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மற்ற சுபாவத்தை நான் ஒரு பொருளாகவே நினைக்க மாட்டேன். மற்ற எனக்குமோ ஒரு பொருளே, மற்றது போய் எனக்கு ஒரு பதார்த்தமா அதெல்லாம் அப்படின்லாம் சொல்ல, அதாவது சாட்சா சுவாமி சொல்ற இக்குணத்தை அறிந்த எனக்கு மற்றது ஒரு பதார்த்தமோ அப்படின்னு, மற்றதெல்லாம் போய் ஒரு பதார்த்தமா எனக்கு. எம்பெருமாண்டே இந்த குணத்தை நினைத்து பார்த்தால் இந்த புகழை நினைத்து பார்த்தால் மற்றும் எனக்கு ஒரு பொருளே, தன் அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டருளின புகழ் அல்லது மற்ற அவனுடைய புகழை ஒரு புகழாக மதியேன் என்கிறார் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்லிட்டார். எம்பெருமானுடைய புகழ்னா இதுதான் புகழ், இதை தவிர மற்ற புகழை நான் புகழாகவே நான் நினைக்க மாட்டேன். திகழும் தன் திருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ் தானது காட்டித் தந்து என்னுள் திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான். புகழும் புகழ் மற்ற எனக்குமோர் பொருளே, இந்த புகழும் புகழ்கள் இது தவிர மற்ற எனக்கு பொருளே இல்லை அப்படின்னு நாலு விஷயமா இருக்கிற அப்படினால்தான் பிள்ளான் தனித்தனியா ஒன்னு ஒன்னா எடுத்து காமிக்கிறேன். இங்க லோகமெல்லாம் அறியும்படி என்னுள்ளே இருந்தருளினான், அப்புறம் இது அத்தனையோ இது மட்டுமோ, இப்புகழே லோகமெல்லாம் புகழும்படி இருந்தருளினான். இரண்டாவது விஷயம், லோகமெல்லாம் அது மட்டுமா இருந்தருளுகிறான் அப்படி, அப்படி இருந்தவன் கூட தன் அழகை காட்டி என்னை வசீகரித்து கொண்டு அப்படின்னு இருக்கிறதும் என்னை விட்டு பிரியாதபடி இருந்தருளினான். அப்படி பிரியாதபடி இருந்தருளின அந்த புகழைத் தவிர மற்ற புகழை புகழாக நினைக்க மாட்டேன்.
பொருள் மற்றெனக்குமோர் பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னையார்க்கவன் தன்னை கொடுக்கும் கருமாணிக்க குன்றத்து தாமரை போல் திருமார்பு கால் கண்கை செவ்வாய் உந்தியானே. எம்பெருமான் தன்னுடைய திவ்ய திருமேனி எனக்கு தந்துருளினான். என் மனசிலே நிரந்தரமாக இருக்கும்படியாக எனக்கு கொடுத்தான். அப்போ பெருமாள் வந்து இத்தனை செய்கிறானே, அவன் ஒரு பிரீத்தியால தான் செய்கிறானா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? அதுல இத்தனை அனுகிரகம் பண்றாங்கிறது வாஸ்தவம், அது பொய் இல்லை, அது ஒண்ணு மாய மயக்க மயக்கில்லை, இத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆனாலும் கூட இது அத்தனையும் பிரீத்தியாலே எம்பெருமான் செய்தான் அப்படின்னா நாம இத்தனை கொண்டாடணும். ஆனால் பிரீத்தியாலே செய்கிறானா இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்தினாலே அதை செய்திருக்கிறானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வேற ஏதாவதுன்னா சில பேர் பிரீத்தியா செய்யற மாதிரி செய்வார்கள், ஆனா கடைசியில் பார்த்தா வேற ஏதாவது பலன் அவளுடைய காரியம் ஏதாவது இருக்கும், அதை முடித்து கொண்டு போய்விடுவார்கள். அந்த மாதிரியாக அதாவது என்ன கேட்டான்னா, ரொம்ப பிரீத்தியா நமக்கு காரியம் செய்யற மாதிரி செய்வார்கள், கடைசியில் பார்த்தா என்ன கேட்டானா அவனுக்கு வேற வழியில நம்ம கொண்டுதான் காரியத்தை சாதிச்சுக்கணும், ஆனா நம்ம வளைச்சு போட்டு காரியம் செய்கிறார்கள். அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து இந்த நிரதிக நிரவதிக சௌந்தரிய சம்பத் அப்படின்னு சொல்றார், அளவில்லாத சௌந்தரியம், அந்த சௌந்தரிய சம்பத்தை எனக்கு கொடுத்துருக்கான். முன்னாடியே சொன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு பெரிய பைசாவை கொடுத்த மாதிரியாக எனக்கு இந்த நிரவதிகமான சௌந்தரிய சம்பத்தை எனக்கு கொடுத்தான், இந்த செல்வத்தை எனக்கு கொடுத்தான். ஆனால் இதை எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப எம்பெருமான் இதை யாருக்கு கொடுப்பான்? இதை வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? யாரு கேட்டாலும் யாருக்குமே இது புரியல. இவனாவது ஓரளவு எதிர்பார்க்கிறார், மற்றவர்களாம் இந்த விஷயமே தெரியாது, பெருமாள் ஒருத்தர் இருக்காருனே தெரியாது, பெருமாள் தான் நம்மளை சிருஷ்டிக்கிறார் ரட்சிக்கிறார்னே தெரியாது. அப்படித்தானே லோகத்துல எல்லாரும் இருக்கா? அவ கிட்ட போய் எம்பெருமான் தன்னுடைய ஆச்சரியமான திவ்ய சௌந்தரியத்தோடு கூட அவ கிட்ட போய் அவ மனசுல போய் இருக்கிறான் அப்படின்னா அது செய்ய மாட்டான், அது பிரசக்தமே கிடையாது. அதனால பெருமாள் பார்த்த யார்கிட்ட இந்த சௌந்தரியத்தை இந்த சௌந்தரிய சம்பத்து இதை யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தா, யாருமே மனுஷா இல்லாதபடினால ஆழ்வார்கிட்ட வந்து ஸோ இந்த சௌந்தரிய சம்பத்தை காமித்து நான் உனக்கு இருக்கேன்னு போக்கியமாக எம்பெருமான் தன்னையே காட்டு தந்தருளினான். அப்படி இருக்குமா இல்ல உண்மையிலேயே ஆசையோட கொடுத்தானா அப்படின்னு? ஏன்னா ரெண்டு இருக்கு, கொடுக்கறதுலயே ரெண்டு இருக்கு, நம்மதுலயே சொன்னோம் இல்லையோ, கொடுக்கறதுலயே ரெண்டு இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ரொம்ப நான் பைசா கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான், எவ்வளவு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் கொடுக்குறேன், எவ்வளவு வேணும் நான் 50,000 நான் கொடுக்குறேன், இது தவிர என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கற தவிர வேற என்ன அப்படின்னு சொல்லுவான். அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார், இது பரம பாக்கியமாச்சு எனக்குன்னு சந்தோஷப்படுவார். சரி 50,000 ரூபாய் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்பார், எனக்கு ஒரு பில்லு மாத்திரம் போட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு 80G இருக்கு இல்லையா அந்த பில்லு மாத்திரம் போட்டு கொடுத்துருங்க. எதுக்கு அப்படின்னா, அவன் ஒரு 50,000 டிராக்ஸாக்ஷன், நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கும் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொஞ்சம் கிடைக்கும், இந்த மாதிரி தானே சார் இப்படிலாம் ஏதாவது பண்ண முடியும், அதனால அது கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவருடைய காரியத்தையும் அவர் நடத்திக்கிறார் அப்படின்னு யார் சொல்லியோ, அவர் ஒரு ரொம்ப அபினிவேசத்தாலே கொடுக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய காரியத்தையும் தான் பார்த்துக்கிறார் அப்படின்னு தான் ஆறுது. அந்த மாதிரியாக எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரிய சம்பத்தை என்னுடைய மனசுலேயே கொடுத்துருக்கான்னு போது உண்மையிலேயே ரொம்ப ஆசையோடு அதை கொடுத்துருக்கானா இல்லை வேற யாருக்கும் கொடுக்கல, வேற வழி இல்லை, வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது 50,000 டொனேஷன் கொடுத்து கொடுத்து தானே கொஞ்சம் டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியும், அந்த மாதிரியாக வேற வழி இல்லாட்டா பைசா மொத்தம் போயிடும். அதனால இப்போ வந்து வேற வழி இல்லாமல் இன்னொருத்தருக்கெல்லாம் யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, நாட்டில் யாருக்கு கொடுக்குறது, அவன் எத்தனையோ காரியமாக போயின்னு இருக்கான், யார் பெருமாளை யார் லட்சியம் பண்ணுறான், அதனால யாருக்காவது கொடுத்தானோ இல்லையோ, அதனால வேற யாருக்கு கொடுக்குறதுங்கிறதுக்காக எங்கிட்ட கொடுத்துட்டானா அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஆழ்வார், இல்லை அப்படிலாம் கிடையாது, ஏன்னா எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நித்தி சூரியங்கள் காத்துன்றிருக்கான், எத்தனையோ மகான்கள் காத்துருக்கா, எத்தனையோ மகான்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கொடுப்பதற்கு வேற இடம் இல்லாமையாலே எனக்கு இந்த சௌந்தரிய சம்பத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது கிடையாது. அத்தனை இடம் இருந்தாலும் அவர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாமல்
எனக்கு கொடுப்பதனாலே பரம பிரீத்தி அப்படின்னு அந்த பிரீத்தியோடு கூட தன்னுடைய வடிவழகை எனக்கு சேவையை கொடுத்து, ஒரு தரித்திரனுக்கு சம்பத்தை கொடுக்கிற மாதிரி தன்னுடைய வடிவழகை எனக்கு சேவையை கொடுத்து அருள் செய்தருளினான் அப்படிங்கிறது தான் உண்மை. வேற இடம் கிடையாதுங்கிறது கிடையாது. நித்திய சூரியல் இருக்காளே, சதா பசியந்தி ஆச்சே அவளா, சதா பசியந்தி சூரையா, எப்பவுமே சேவித்துக் கொண்டிருப்பார்கள். எத்தனை தடவை சேவித்தாலும், எத்தனை விதமான அலங்காரம் இருந்தாலும் சந்தோஷமாக சேவித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால இல்லை, வேற இடம் இல்லாதபடினால இங்க வரல. பின்ன என்ன அப்படின்னு கேட்டான், எங்கிட்ட இருக்கிற அபினிவேசத்தினாலதான், அவகிட்ட கொடுத்தா போறாது, எங்கிட்டையும் அந்த சம்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு எங்கிட்ட இருக்கிற ஆசையினால்தான் பெருமாள் வந்து கொடுத்துருக்கான், அதுதான் சத்தியம் அப்படின்னு ஆழ்வாரே ஒரு விஷயத்தை ஆராய்ந்து முடிவுக்கு வர்றார். இப்போ இதுதான் இந்த பாசுரம். இப்ப பிள்ளானுடைய சீசத்தை முதல்ல பார்த்துடலாம். தானாகிற சம்பத்தை ஒழிய வேற சீரிய ஒரு சம்பத்தை எனக்கு தந்தால், நிரவதிக சௌந்தரிய சம்பத்தை உடையனான தன்னை வேறு கொள்வார் இல்லை என்று இப்படி தன்னை எனக்கு போக்கியமாக தந்தருளினான் அல்லன். இந்த விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். நிரவதிக சௌந்தரிய சம்பத்தை உடையனான தன்னை வேறு கொள்வார் இல்லை. இதை யாரு வேற யாரு ஏற்றுக்கொள்ள போறார், கொள்வார் வேறு யாரும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்படி தன்னை எனக்கு தந்தருளினான் அல்லன். அதுக்காக எனக்கு தந்தருள பின்ன என்ன கேட்டா, என் பக்கல் உள்ள அபினிவேசம் இரே, என் பக்கல் ரொம்ப ஆசையினால கொடுத்துருக்கானே தவிர இது வேறு கொள்வார் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல, எனக்கு வேற ஏதாவது கொடுத்துட்டோம். அதாவது எப்படி அர்த்தம் எப்படி வருதுன்னு கேட்டான்னா, இவனுக்கு ஆழ்வாருக்கு, ஆழ்வார்னா என்ன கேட்டா, சாதா ஆழ்வாருக்கு வந்து இந்த சீரிய சம்பத்தெல்லாம் வேண்டாம், இவருக்கு வேற ஏதாவது கொடுத்து விட்டுடலாம், இந்த சீரிய சம்பத்தை வேற யாருக்காவது கொடுக்கலான்னு முதல்ல பெருமாள் நினைச்சாராம். அப்புறம் பார்த்தா இது வேற யாருக்கும் கொடுக்கறதுனே தெரியலையா, அதனால வேற வழி இல்லாமல் கடைசியில் ஆழ்வாருக்கே கொடுத்தார். அப்படியா? நான் அப்படி இல்லை, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். இதை வேறு கொள்வார் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனா கூட என் பக்கல் அபினிவேசத்தாலே வந்து கொடுத்தார். பொருள் மற்ற எனக்கும் ஓர் பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னை யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும். அண்மையை சொல்லணும்னா ஜாக்கிரதையா சொல்லணும். பொருள் தன்னில் அப்படின்னா புருஷார்த்தங்களுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். அதாவது புருஷார்த்தங்களுக்குள்ளே எந்த புருஷார்த்தத்தை ஆழ்வாருக்கு கொடுக்கலாம், எந்த புருஷார்த்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பெருமாள் ஆலோசித்து பார்க்கறான்னு வச்சுப்போம். முதல்ல புருஷார்த்தம் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சுப்போம். ஒன்னு எம்பெருமானுடைய நிரவதிக சௌந்தரிய சம்பத்து அப்படின்னு ஒரு புருஷார்த்தம். இன்னொன்னு என்ன கேட்டா, மற்றது ஐஸ்வர்யாதைகள் முதலான புருஷார்த்தங்கள். இது யாருக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு பெருமாள் பார்த்து, பொருள் தன்னில் பொருள் மற்ற எனக்கும் ஓர் சீர்க்க, எனக்கு ஒரு பொருள், எனக்கும் ஓர் பொருள், மற்றனா ரெண்டு பொருள்ல தான் அப்படிங்கிற பொருள் தவிர வேற ஒரு பொருள் இருக்கோ இல்லை, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது, இந்த ஐஸ்வர்யங்கிற பொருளை எனக்கு கொடுக்கறான். அதான் முதல்ல அப்படி கொடுக்கலாமா பெருமாள் பார்க்கிறார். பொருள் தன்னில் இருக்கக்கூடிய ரெண்டு புருஷார்த்தங்களிலே ஐஸ்வர்யங்கிறது எம்பெருமா ஒரு புருஷார்த்தம், எம்பெருமானுடைய திவ்ய சேவையின் ஒரு புருஷார்த்தம். இதை யாருக்கு எதை கொடுக்கலாம்னு பார்த்த, ஆழ்வாருக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கறத கொடுத்துட்டு அந்த திவ்ய சௌந்தரியங்கிறத வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறார். ஆனா அதை கொள்வார் வேற யாருமே இல்லாதபடினால கடைசியில வேற வழி இல்லாமல் ஆழ்வாருக்கே இதை கொடுக்க வேண்டியதாக போயிடுத்து அப்படிங்கிறதுக்காக கொடுத்தான் எம்பெருமான் அப்படின்னு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்லை, எம்பெருமானுக்கு வேற கொள்வார் நிறைய பேர் இருக்கிறார்கள், நித்திய சூரியெல்லாம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்தா கூட நான் அதற்கு யோக்கியம் இல்லை, சாதாரண புருஷார்த்தத்துக்கு நான் யோக்கியன் அப்படின்னு இருந்தா கூட, எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரிய அனுபவத்துக்கு யோக்கியமானவர்கள் நித்திய சூரியர்கள்னு இருந்தா கூட எனக்கு வந்து அந்த பொருளை கொடுக்குறேன். அதாவது நாமளே வந்து பிச்சை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண பிச்சைக்காரனுக்கு பிச்சை கேட்கிறான் அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுப்போம், 5 ரூபா கொடுப்போம், 5 ரூபா கொடுத்தா இப்ப யாரும் வாங்க மாட்டா, 10 ரூபா கொடுப்போம், இல்ல இன்னும் கொஞ்சம் தாராள மனசு வந்தா 20 ரூபா கொடுப்போம், இல்ல கொஞ்சம் டொனேஷன் கினேஷன் அப்படி ஏதாவது கேட்டு வந்தா 50 ரூபா கொடுப்போம், 100 ரூபா கொடுப்போம், இவ்வளவுதானே, 1 லட்சம் ரூபா கொடுப்போமா, பிச்சைக்காரனுக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்போமா, இல்ல ஒரு மாசம் சம்பளம் வச்சுக்கோ, நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதனால பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிறாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுலாம் ஒரு பழமொழியெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி தானே. அப்படி பார்த்தா பெருமாள் வந்து ரெண்டு வச்சிருக்காரு, ஐஸ்வர்யம் ஒன்று வச்சிருக்காரு,
நிரவதிக சௌந்தரிய சம்பத்தும் ஒன்று வச்சிருக்க. இதை யாருக்கு ஏற்ற மாதிரி எதை கொடுக்கணும்னா, சம்சாரிகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்னா இந்த ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கணும். நித்திய சூரியர்களுக்கு நிரவதிக சௌந்தரியம் கொடுக்கணும், அப்படிதானே நியாயம். அப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு நம்மளை போ அப்படின்னு சொல்லி, போ 10 ரூபாய்க்கு கொடுத்து போ போ அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அப்படிதானே சொல்றோம், சட்டில் 10 ரூபாய்க்கு போ போ அதை கொடுத்தா செப்போ திருப்பி இருக்கு இங்க வர போ அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்க, எம்பெருமான் பிச்சைக்காரனுடைய தட்டுல 100,000 ரூபாய் செக்கு வச்ச மாதிரியாக நமக்கு தன்னுடைய ஆச்சரியமான திவ்ய திருமேனியை சேவையாக கொடுத்தானே. இது மற்ற பேருக்கு கொடுக்கறதுக்கு இடம் இல்லைங்கிறபடினால இல்ல, என் பக்கம் இருக்கிற அபினிவேசத்தாலே கொடுத்தான் அப்படின்னு தாற்பயம் இருக்கு. இப்ப பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, பொருள் தன்னில் இந்த புருஷார்த்தம் ரெண்டு இருக்கே, அந்த ரெண்டுல மற்ற, அந்த மற்றனா தன்னை தவிர வேறாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கிற புருஷார்த்தம் இருக்கும் இல்லையா, மற்ற பொருள் எனக்கும் சீர்க்கத்தருமேல், எனக்கு அந்த பொருளை சீர்க்க அப்படின்னா நன்றாக நசம் நிறைய ஐஸ்வர்யம் அல்ல, தசேயம் பிருத்திவி சர்வாவித்திய பூர்ணாசியாது அப்படின்னு எல்லாத்தையும் அவன் எனக்கு கொடுத்துட்டான்னா, பின்னை அதுக்கு மேல யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும், பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும், அவன் எப்படிப்பட்டவன், கருமாணிக்க குன்றத்து தாமரை போல், கருமாணிக்க குன்றத்திலே தாமரை போல, ஒரு கருமாணிக்க மலை ஒன்று இருக்கு அதுல தாமரப்பூக்கள் பூத்தா மாதிரி இருக்காங்க, எம்பெருமானுடைய திருமேனியிலே திருமார்பு கால் கண் கை கால் கால் கண் கை செவ்வாய் உந்தி எல்லாம் ஒரு கருமாணிக்க மலை ஒன்று இருக்கு, அது மேல செந்தாமரைகள் பூத்து இருந்தா எப்படி இருக்குமா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியிலே திருமார்புன்னு ஒரு தாமரை, கால்னு ஒரு தாமரை, கண்ணு ஒரு தாமரை, கைனு ஒரு தாமரை, செவ்வாய் அப்படின்னு ஒரு தாமரை, உந்தின்னு ஒரு தாமரை, எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கருமாணிக்க மலை போல எம்பெருமானுடைய திருமேனி. இப்படிப்பட்ட திருமேனியோடு கூட அவன் யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும், வேற யாருக்கு அவன் இப்படிப்பட்ட தன்னை, இப்படி இத்தனை சுந்தரனான இவனை அப்படின்னு அர்த்தம், இப்படி நிறுத்தி செய்ய புருஷார்த்த பூதனான தன்னை யாருக்கு கொடுக்கும், யாருக்கு கொடுக்க போகிறான், இனி இவரை அனுபவிப்பார் உண்டோ அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, எனக்கு வந்து ஐஸ்வர்ய புருஷார்த்தத்தை கொடுத்துட்டு எம்பெருமான் இந்த கருமாணிக்க குன்றத்து தாமரை போல் திருமார்பு கால் கைங்கால் செய்வாய் உந்தியானான எம்பெருமான் தன்னை யாருக்கு கொடுக்கும், பின்ன யாருக்கு அவன் தன்னை யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு பாட்டுல அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம் இருக்கு. ஆனா இதுக்கு பிள்ளான் சாதிக்கும் போது என் பக்கல் உள்ள அபினிவேசம், அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, பின்ன யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு பாட்டுக்கு அர்த்தத்தை மேலோட்டமா பார்த்தோம் வச்சுக்கோங்க, எனக்கு சாதாரண ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு எம்பெருமான் இந்த நிரோதிக சௌந்தரிய ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்க போறான் அப்படின்னு பாட்டு இருக்கு. யாருக்கு கூட வேற யாருக்கு கொடுக்க முடியும், எனக்கு தானே கொடுத்தானும் வேற வழி இல்லையே அப்படின்னு அர்த்தம் தோன்றது. ஆனா அது அர்த்தம் இல்லை, ஏன்னால் எம்பெருமான் அபினிவேசத்தோடய கொடுக்குறாங்கிற விஷயத்த தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அதனால எப்படி வச்சுக்கணும் கேட்டா, பாட்டுல அவ்வளவுதான் இருக்கானா, எனக்கு சாதாரண ஐஸ்வர்யத்தை கொடுத்த பின் எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரிய ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்க போறான் அப்படின்னு கொள்ளும். அப்போ எப்படி தாற்பயம்னா, பிள்ளை அழகா சொல்ற, பின்ன யாருக்கு கொடுக்க போறான்னு வச்ச அதுல ஒரு ஸ்வரம் ஒண்ணு இருக்கு, ஸ்வரம் அப்படின்னு கேட்டா சொல்ற பாவம்னு ஒண்ணு கொய்யும், அந்த பாவத்துல விசேஷமான அர்த்தம் கிடைக்கும். எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து இப்ப யாருக்கு போய் அவன் கொடுக்க போறான் அப்படின்னு கேட்டான்னா, வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை, எனக்கு தானே கொடுத்தாகணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அந்த ஸ்வரத்துல இது வரல. பின்ன என்ன கேட்டா ஒரு பரிகாசமான ஒரு வார்த்தை, ஆமா அவன் போய் யாருக்கு கொடுக்கல, வேற யாரும் இல்ல பாரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான், எத்தனையோ நித்திய சூரிகள் அவனுக்கு இருக்காளே, அவனுக்கு கொடுக்கறதுக்கா மனுஷால் இல்ல, இருந்தா கூட எனக்கு கொடுத்துருக்கானே அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்வரம் வந்திருக்கு. ஒரு அதாவது நீ என்னப்பா பண்ணுவேன், எனக்கு கொடுக்காட்டா நீ ஏற்பண்ண, ஆமா உனக்கு கொடுக்காட்டா எனக்கு ஆளே இல்ல பாரு அப்படின்னு நான் சொல்ற மொழியும், உனக்கு கொடுக்காட்டா எனக்கு ஆளே இல்ல பாருன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆள் நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம், உனக்கு கொடுக்காட்டா எனக்கு ஆளே இல்ல பாரு, எல்லாம் போடா நீ இல்லட்டா வேற ஆளை பாத்துக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா. அந்த மாதிரி தாற்பயத்தில் இந்த பாட்டு வந்திருக்கு, எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அந்த ஐஸ்வர்ய அந்த பெருமாளுடைய திருமேனி திருமேனி சௌந்தரிய சம்பத்து கொள்ளியோ அதை கொடுப்பதற்கு பெருமாளுக்கு ஆளே இல்லை பாருங்கோ அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு. பின்ன யாருக்கு கொடுக்கறது அவன் யாருமே இல்லை பாருங்கோ அப்படின்னு, அதான் என்ன அர்த்தம் கேட்டா, அவனுடைய ஐஸ்வர்ய அவனுடைய சௌந்தரிய ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு
நித்த சூரிகளும் மகா யோகிகளும் நிறைய பேர் இருந்துருக்கா, அனுபவிப்பதற்கு ஆள் இல்லைங்கிறது கிடையாது. ஆனாலும் எம்பெருமான் எனக்கு கொடுத்துருக்கிறான்னா அவனுடைய ஒரு அபினிவேசம் தான் காரணம் அப்படின்னு இந்த பாசனத்துக்கு அர்த்தம். அந்த ஸ்வரத்தினாலே இந்த அர்த்தம் கிடைக்கும். பாட்டுல வரி இல்லாட்டா கூட அதை வந்து இந்த சாட்சா சுவாமி சாதிக்கல. யாருக்கு கொடுக்கும் என்கிறதனுடைய ஸ்வர விசேஷத்தாலே தன்னை அனுபவிப்பவர் நித்திய முக்தாதிகள் அசங்கியாதர் உண்டு உண்டாயிருக்க செய்தே என் பக்கல் அபினிவேசத்தாலே தன்னை எனக்கு தந்தருளினான் என்று வெஞ்சிதமாகிறது அப்படிங்கிறார். அதனாலே வேற அர்த்தம் சொன்னா இந்த பிரகடனத்துக்கு சேராது. அதனாலே அது மாத்திரமல்ல நித்திய சூரியெல்லாம் எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு இருக்கு. அதனால வேற யாரும் இல்லைங்கிறதும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்கிறபடினால இப்ப பிள்ளானும் அதுதான் சொல்றார். நிரவதிக சௌந்தரிய சம்பத்தை உடையனான தன்னை வேறு கொள்வார் இல்லை என்று இப்படி தன்னை எனக்கு போக்கியமாக தந்தொருளினான் அல்லன் என் பக்கலுள்ள அபினிவேசமிலே. அதனால இந்த பாசுரத்திலே பின்னை யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும், நான் இல்லாட்டா வேற யாருக்கு தன்னை கொடுக்கணா, வேற யாருக்கு அவன் கொடுக்கறது வேற யாரும் இல்லையான்னா அப்படின்னு அர்த்தம். வேற யார் இருக்காளே அப்படின்னு தாற்பயம் இருக்கு. அதனால இந்த அர்த்தம் கிடைக்கும். பொருள் மற்றும் ஓர் பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னையார்க்கு அவன் தன்னை கொடுக்கும் கருமாணிக்க குன்றத்து தாமரை போல திருமார்பு கால் கண்கை செவ்வாய் உந்தியானே. ஆச்சரியமான திருமேனி, இதை நிர்வதிக சௌந்தர்யம் அப்படின்னு ஒரே இதுல சொல்ல, கருமாணிக்க குன்றத்து தாமரை போல் திருமார்பு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே அப்படின்னு மொத்தமாக அழகாக சாதிக்கிறார். இதுக்கும் விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. எம்பெருமானுடைய ஒவ்வொரு திருமார்பு திருமார்பை முதல்ல அனுபவிக்கிறார், அப்புறம் திருவடி திருக்கண்களை அனுபவிக்கிறார். இது ஒன்று ஒன்றுமே நமக்கு தேவையாக இருக்கு. எம்பெருமானை திருக்கால்கள் நாம் ஆசிரிக்கக்கூடிய இடம், எம்பெருமானுடைய திருக்கண்கள் நமக்கு அவன் கடாட்சம் பண்ணக்கூடிய இடம், எம்பெருமானுடைய திருமார்பு அப்படிங்கிறது பிராட்டி நித்திவாசம் பண்ணக்கூடிய இடம். அதனால தானே திருமார்பு, திருவினுடைய மார்பு அப்படிங்கிற அர்த்தத்தை எப்படி ஒன்று ஒன்றாக நாம் அனுபவிக்கலாம் என்பதாக சொல்றேன். செவ்வாய் உந்தி என்பதாக அர்த்தம் பார்க்கிறோம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகமும் சேர்த்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.